அனுமதி எல்லாம் கொடுக்கும். 6 மணிக்கு பிறகு வரக்கூடாது, 6 மணிக்குள்ள கேம்பஸ்குள்ள வந்திருக்கணும். அதான் இப்ப பெரம்பூர்ல வந்து நாடாளுமன்றம் பெரம்பூர் 2 எலெக்ஷன் அப்ப அங்க வந்து அந்த இது நாடாளுமன்றத்துக்கான அந்த இயந்திரம் எது சட்டமன்றம் தெரியும், அதுல ஒட்டி வைக்கல அப்படின்னு பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆக்சுவலாக மிஷினில் எதுவும் ஒட்டலை, அவங்க கேட்குறாங்களா எது அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எம்கேபி நகரில் அந்த ப்ராப்ளம் இல்லை. அதாவது வெளியவே டிஸ்பிளே பண்ணியிருப்போம் பாராளுமன்றத்துக்கு உண்டான. இப்போ நீங்கள் இந்த பூத்துலலாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து இந்த 41 லிஸ்ட்டும் வந்து பார்லிமெண்ட்ரி இருக்கு. அது மாதிரி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன இருக்குது, பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் லெவலில் வெளியே வாக்காளர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கைட் பண்ணுவாங்க. இப்போ படிச்சிருக்கிறாங்க, விவரங்கள் தெரிஞ்சிருக்குதுன்னா அவங்களே போகலாம். ஒரு சில பேருக்கு விவரம் தெரியலன்னா எங்களுடைய அலுவலர்கள் வந்து 100% கைட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூம் கிடையாது. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்ம 4 மாடல் பூத்ஸ் போட்டிருக்கோம். மாடல் பூத்துங்கிறது என்னென்னா பேசிக்காக கொஞ்சம் வசதியாக இருந்துட்டால் வந்து எல்லாத்துக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். வரவேற்பு எதுக்கு, நீங்கள் தான் சொல்லணும் வரவேற்பு எப்படி இருக்குது. வரவேற்பு எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல இப்போ ஓட் போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர், ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து இன்னமும் ஓட் பதிவு தொடங்காம இருக்கு. சென்னையில கூட என்னன்னா இல்ல இல்லைங்க, எல்லா இடத்துலயும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கெங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸோ அல்லது விவிபேட்லயோ வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அதை நிவர்த்தி செய்து 8:30 மணிக்குள்ளார எல்லா பூத்லயும் ஆரம்பிச்சிட்டோம்.